வேலை வாய்ப்புகளை அள்ளித்தரும் சிறு குறு தொழில் முனைவோர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என கோவையில் நடைபெற்ற தொழில் பாதுகாப்பு மாநாடு வலியுறுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் எம்எஸ்எம்இ அசோசியேஷன் சார்பில் சிறு குறு நடுத்தர தொழில் பாதுகாப்பு மாநாடு கோவை சுகுணா ஆடிட்டோரியத்தில் ஞாயிறன்று நடைபெற்றது. கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் தமிழ்நாடு சிறு குறு தொழில் அமைச்சர் தாமு அன்பரசன், கேரள தொழில்துறை அமைச்சர் பி ராஜீவ் ஆகியோர் உரையாற்றினர். இம்மாநாட்டில் கோவை சிறு மற்றும் குறு ஃபவுண்ட்ரி அதிபர்கள் சங்கம், ஓப்பன் என் ஸ்பின்னிங் மில் அசோசியேஷன், தமிழ்நாடு சிறு குறு தொழில் முனைவோர் சங்கம், தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பு, திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் அசோசியேஷன், தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறு தொழில் முனைவோர்கள் சங்கம், தமிழ்நாடு தோட்ட தொழிலதிபர் சங்கம், கோயம்புத்தூர் கம்ப்ரஸர் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் ஆகிய அமைப்புகளின் நிர்வாகிகள் தொழில் சார்ந்த பிரச்சினைகளை இம்மாநாட்டில் பேசினர். இதைத் தொடர்ந்து தென்னிந்திய பொறியியல் உற்பத்தியாளர் சங்கம், தி சவுத் இந்தியா ஸ்பின்னர்ஸ் அசோசியேஷன், தேசிய தென்னை நார் கூட்டமைப்பு, இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் நிர்வாகிகள் ஆகியோரும் சிறு குறு தொழில்களில் ஏற்படும் பிரச்சினைகளை எடுத்துரைத்தனர். இந்திய தொழிற்சங்க மையத்தின் மாநில தலைவர் ஆ. சவுந்தரராசன் நிறைவுரையாற்றினார்.